அடியார்களும் அருள் தமிழும் என்ற இந்த ஆன்மீக பயணத்திற்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாயேனை தன்னடிகள் பாடுவைத்த நாயகனை, பேயேனது உள்ள விளைபொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாது என்சை பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திருக்கோத்தும்பி. திருக்கோத்தும்பி என்றால் என்ன? திரு என்பது அடைமொழி, கோ என்பது அரசன், தும்பி என்றால் வண்டு. ஒரு அரச வண்டிடம் மாணிக்கவாசக பெருமான் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறார். தமிழ் இலக்கியங்களிலே தூது இலக்கியம் என்ற ஒரு வகை இலக்கியம் உண்டு. ஒரு தலைவனும் தலைவியும் சந்தோஷமாக இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொருள் நிமித்தமாகவோ அல்லது வேறு பல காரணங்களாலோ தலைவன் தலைவியை விட்டு பிரிய நேரிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் தலைவி வந்து சேர்வேன் என்று சொல்லிவிட்டு சென்ற தலைவன் அந்த குறிப்பிட்ட காலத்தை தாண்டியும் வரவில்லை. தலைவிக்கு அவன் பிரிவை தாங்க முடியாத ஒரு துயரம். அந்த துயரத்தை எல்லாம் என்ன செய்கிறாள்? ஒரு செய்தியாக தனது தோழியிடமோ அல்லது 5 அறிவுள்ள ஜீவன்களான அன்னம், கொக்கு, நாரை, குயில், மயில், வண்டு இது போன்ற உயிரினங்களின் மூலமாகவோ அல்லது காற்று, மலர், மலை, மேகம் போன்ற அகிரிணை பொருட்களின் மூலமாகவோ தலைவனுக்கு எடுத்து சொல்லி அனுப்புகிறாள். இது பண்டை காலம் தொட்டு நம் தமிழ் நூலிலே உள்ள ஒரு பகுதி. இந்த தூது இலக்கணத்தை மணிவாசக பெருமான் பயன்படுத்துகிறார். மணிவாசக பெருமான் 3 உயிரினங்களை இங்கே பயன்படுத்துகிறார். குயில் 10 என்ற பாடலில் குயிலிடம் சில கருத்துக்களை சொல்லுகிறார். திருத்தசாங்கம் என்ற பகுதியில் கிளியிடம் சில கருத்துக்களை சொல்லுகிறார். அதுபோல இந்த திருக்கோத்தும்பி என்ற பகுதியிலே அரச வண்டிடம் சில கருத்துக்களை சொல்லுகிறார். ஆனால் இவர் தூதின் இலக்கணத்தை உடைக்கிறார். தூதின் இலக்கணம் என்ன? ஒரு தலைவன் அல்லது தலைவி பிரிவால் வரும் அந்த துயரை எடுத்து சொல்வதற்காக ஒரு அகிரிணை பொருளையோ அல்லது ஒரு தோழியையோ பயன்படுத்துவார்கள். துயரங்களே நிறைந்த செய்தியை தூக்கிச் செல்லும் ஒரு சுமை தாங்கியாகவே அந்த அக்கிரணை பொருட்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு சிறு எடுத்துக்காட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திருஞான சம்பந்த பெருமானும் தூது இலக்கியமாக ஒரு சில பாடல்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதிலே அவருக்கு பிடித்த இறைவன் திருத்தோணியப்பர். அந்த திருத்தோணியப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் இடையே ஒரு பிரிவு ஏற்படுகிறது. அந்த பிரிவின் காரணமாக அந்த நாயகி, அந்த தலைவி மிகவும் வருத்தத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய வருத்தத்தை யாரேனும் ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தாமரை மலரிலே ஒரு வண்டு, அதாவது ஒரு அரச வண்டும் அதனோட இணையும் சேர்ந்து தேனை பருகி கொண்டு சந்தோஷமாக மகிழ்ந்து வெளியே வருகின்றது. அந்த வண்டினை பார்த்தவுடனே திருஞான சம்பந்தருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த வண்டினை தூதாக அனுப்பி நம்முடைய பிரிவு துயரை இறைவனிடம் சொல்ல வைக்கலாம் என்று நினைக்கிறார். அந்த வண்டை அழைக்கிறார். அரச வண்டே, என் தலைவனானவன் எப்பேற்பட்டவன்? அவன் தலையிலே ஒரு பிறைச்சந்திரனை அணிந்திருப்பான், அவன் கொன்றை மலரை சூடியிருப்பான். அந்த மலரிலே சென்று நீ தேனை எடுக்கச் செல்லுகின்ற சமயத்தில் அந்த தலைவனாகிய இறைவனை பிரிந்து நான் எவ்வாறு வாடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ என் தலைவனின் காதுகளில் லேசாக போட்டுவிட்டு வா என்று சொல்வது போல தன்னுடைய பிரிவு துயரை அந்த வண்டிடம் சொல்லச் சொல்லி அனுப்புகிறார். அந்த பாடல் வன் தரங்க புனல் கமல மதுமாந்தி பிடையினோடும் ஒன் தரங்க இசைப்பாடும் அழி அரசே ஒளிமதி துண்டரங்க பூன்மார்பர் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கற்கு என் நிலைமை பரிந்து ஒருகால் பகராயே என்று சொல்லுகிறார். ஆக இங்கே திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய பிரிவின் துயரை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொருளாக அந்த வண்டினை பயன்படுத்துகிறார். ஆனால் மணிவாசக பெருமான் அப்படி ஒரு வண்டிடம் தன் துயரத்தை எடுத்துச் சொல்வதாக பாடல்கள் அமையவில்லை. பொதுவாக தூது இலக்கணம் என்பது திருஞான சம்பந்த பெருமான் பயன்படுத்தியது சரியான ஒன்று. ஆனால் மணிவாசக பெருமான் அதை மாற்றி அமைக்கிறார். துயரங்களே நிறைந்த செய்தியை தூக்கிச் செல்லும் ஒரு சுமை தாங்கியாக அவர் அந்த அகிரணை பொருட்களை பயன்படுத்தவில்லை. துயரங்கள் நிறைந்த தங்களின் சுமைகளை சுமக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு ஒருவரை அடையாளம் காட்டி அவரிடம் போய் நில்லுங்கள், உங்கள் சுமைகள் தானாக குறைந்துவிடும் என்று வழியை சொல்லும் ஒரு வழிகாட்டியாக மாணிக்கவாசக பெருமான் இந்த தூது இலக்கணத்தை பயன்படுத்துகிறார். தன் தலைவனுக்கும் தனக்கும் இடையே உள்ள அந்த பிரிவால் ஏற்படும் வேதனைகளை அவர் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தான் தன் தலைவனிடம் என்னென்ன இன்பங்களை அனுபவித்தேன் என்பதையும் அதை எப்படி அனுபவித்தேன் என்பதையும் அந்த உயிரினங்களிடம் சொல்லி, நீங்களும் சென்று அந்த இறைவனை சரணடையுங்கள், அவன் உங்களுக்கு நல்வழி காட்டுவான் என்று கூறுகின்றார். ஒரு சிறு எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். ஒரு ஏழை மாணவர் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு மருத்துவத்துறைக்கு தேர்வாகிறார். சாப்பாட்டுக்கே கஷ்டம். தினமும் இவன் பகுதி நேரம் வேலை பார்த்தால்தான் அவன் குடும்பமே உணவு சாப்பிடும். அப்படி ஒரு வறுமை. ஆனால் படிக்க வேண்டும் என்ற வேட்கை, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதற்கு ஏற்ப தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் சென்று படிப்பதற்காக உதவி கேட்கின்றான். ஆனால் கேட்கிறானே என்பதற்காக சிலர் ஏதோ ஒரு சில பொருட்களை கொடுத்து உதவுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அந்த பணம் என்பது யானை பசிக்கு சோளப்பொறி போலத்தான் ஆகும். அவனுக்கு கிடைத்த பணம் மிகவும் சொற்பமாகவே உள்ளது. அவன் வாழ்க்கையில் விரக்தியின் எல்லைக்கே சென்று கொண்டிருக்கின்றான். அப்போது ஒரு பெரியவர் அந்த பையனை நோக்கி வருகிறார். தம்பி, இப்படி ஒவ்வொரு வருடமும் நீ பணம் கேட்டு செல்வதால் உன் பிரச்சனை தீர்வது இல்லை. நான் உனக்கு ஒரு வள்ளலை அறிமுகப்படுத்துகிறேன். அவரிடம் போய் நீ கேள். அவர் இந்த ஊரிலேதான் இருக்கிறார். அவர் உனக்கு உன் கல்வி செலவை தவிர உன்னுடைய சாப்பாடு செலவு, உன்னுடைய இதர செலவுகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்வார். சிறுவனுக்கு சந்தேகம். நான் போய் கேட்டால் தருவாரா? அந்த பெரியவர் சொல்லுகிறார், அவன் நான் கேட்டே கொடுத்து விட்டான். அப்படியென்றால் நீ கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார். காரணம், நான் எத்துணை இழியவன் தெரியுமா? தான் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தேன் என்பதையும் தன் நிலை உணர்ந்து அவர் எனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார், இன்று என் வாழ்க்கை எப்படியெல்லாம் வளமாக இருக்கிறது என்பதையும் எடுத்து கூறி ஒரு வழிகாட்டி செல்லுகிறார். இதே போன்ற கருத்தைத்தான் மணிவாசக பெருமான் திருக்கோதும்பியிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த கதையிலே பெரியவர் என்பவர் மாணிக்க வாசகராகவும், மாணவர் என்பது அந்த தும்பி அல்லது மனிதர்களாகவும், வள்ளல் என்று சொல்லக்கூடியவர் சிவபெருமானாகவும் நாம் கருதி கொள்ள வேண்டும். ஒரு வண்டை பார்க்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அந்த வண்டானது ஒரு மலரிலே செல்லுகிறது. அந்த மலரிலே இருக்கக்கூடிய மிக குறைந்த தேனை உண்டு மகிழ்கிறது. அதற்கு பசி அடங்கவில்லை. மீண்டும் ரீங்காரமிட்டு கொண்டு அடுத்த மலருக்கு செல்லுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்த அளவு தேனை உண்ணுகிறது. இப்படி வயிறு நிரம்பாத காரணத்தினால் அது ரீங்காரமிட்டு கொண்டே அடுத்தடுத்த மலர்களை தாண்டி தாண்டி சென்று தன் பசியை ஆற்றிக்கொள்ள போராடுகிறது. இப்படி ஒவ்வொரு மலராக சென்று சென்று தனது பசியினை ஆற்றிக்கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வண்டிடம் மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், வண்டே, நீ இப்படி ஒவ்வொரு மலராகச் சென்று தேனினை சேகரித்து உண்பதற்கு பதிலாக ஒருவன் அங்கே தேனாகவே இருக்கின்றான். அவனை நினைத்தாலே உன் வாயினுள் தேனூறும். ஆதலால் நீ அங்கு சென்று அவனை பருகிக்கொள் என்று மணிவாசக பெருமான் இறைவனை வண்டுக்கு அடையாளம் காட்டுவது போல் மனிதர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். அந்த பாடலை நாம் இப்போது பார்ப்போம். அந்த பாடல் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தினைத்தனை உள்ளதோர் பூவினுள் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காணும் தொரும் பேசும் தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி. இங்கே வண்டிடம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களாகவே நாம் பார்க்க வேண்டும். காரணம், ஒரு வண்டானது 2 காரணங்களுக்காக ரீங்காரமிட்டு கொண்டே செல்லும். ஒன்று உணவை தேடி, மற்றொன்று இணையின் சுகத்தை தேடி. அதே போல மனிதனும் தன் வாழ்நாளிலே 2 விஷயங்களுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றான். ஒன்று உணவு, இன்னொன்று தன் சுகத்தை அடைவதற்கு. எப்படி ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு பெரியவர் ஒரு வள்ளலை அடையாளம் காட்டி இவரிடம் நீ போய் சேர், அவர் உனக்கு தேவையை நிறைவேற்றுவார் என்று சொல்வது போல, இந்த மணிவாசக பெருமகனார் மனிதர்களாகிய நமக்கும் இந்த வண்டுக்கும் சொல்லுகிறார், நீ இறைவனாகிய அந்த வள்ளல் பெருமானை போய் சென்று சேர், அவர் உனக்கு தேவையானவற்றை வழங்குவார் என்ற ஒரு வழிகாட்டியாக நமக்கு சொல்லி முடிக்கிறார்.